மார்ச் மாதம் 31ஆம் தேதி சர்வரி ஆண்டு பங்குனி 18ஆம் நாள் சங்கடகர சதுர்த்தி இன்றைக்கு சுப முகூர்த்தம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 12:00 முதல் 1:30 வரை. குளிகை 10:30 முதல் 12:00 வரை. யமகண்டம் 7:30 முதல் 9:00 வரை. கிரகத்தின் ஓரை புதன்கிழமை காலை 6-7 புதன் ஓரை, 12-1 சுக்கிர ஓரை. இந்த கிழமைகளில் பெருமாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். வேலை சம்பந்தமான விஷயங்கள் இந்த நேரத்தில் செய்வது நன்மையை பயக்கும். சூரிய உதயம் 6:13, திதி இன்று மாலை 6:32 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:39 வரை சுவாதி, பின்பு விசாகம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் மேஷராசிக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம்: ரிஷபத்தில் செவ்வாய் ராகு, துலாத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் குரு சனி, மீனத்தில் சூரியன் சுக்கிரன் புதன். புதன்கிழமை என்பதால் அதுவுமல்லாமல் சங்கடகர சதுர்த்தி விநாயகர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய பலன்களை தரும். பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் விசேஷம். அதன் பின்பு அச்சிமுறி விநாயகர், அச்சிரப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் மிகப்பெரிய விசேஷ நன்மைகளை தருவார். இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, புதிய வேலை சம்பந்தமான முயற்சிகளில் நற்செய்தி கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களால் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் நீங்கும். உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி நலமுண்டாகும். சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களில் எண்ணிய முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். எதிர்பாலின மக்களால் ஆதரவான சூழல் உண்டாகும். மேஷராசி அன்பர்கள், யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. 1. 2. யாருக்கும் புத்திமதி சொல்லாதீங்க. உங்களை கேட்டால் மட்டும் நீங்கள் உதவி செய்யுங்கள், இல்லை என்றால் உங்களுக்கு உபத்திரம்தான் நேரிடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மேஷராசி அன்பர்கள், கோவை மாவட்டத்தில் உள்ள மருதமலை மருதாச்சலேஸ்வரர், மருதாச்சலமூர்த்தி முருகப்பெருமானை தரிசனம் செய்வதும், முருகப்பெருமானுக்கு உண்டான ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்வதும் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, எண் 5. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நற்செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். பணியில் இருந்து வந்த எதிர்ப்புகள் குறையும். பெரியோர்களின் ஆதரவு மனமகிழ்ச்சியை அளிக்கும். கடித போக்குவரத்துகளால் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது சாலச் சிறந்தது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, எண் 4. ரிஷபராசி அன்பர்கள், பதட்டப்படாமல் ஒவ்வொரு வேலையும் செய்தால் நன்மை பயக்கும். தேவையில்லாமல் பதட்டமடைந்து மற்றவர்களையும் தொந்தரவு செய்யாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். வீண் செலவுகள் ஆபத்தை ஏற்படுத்தும். கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். எதிர்பார்ப்புகள் குறைகின்ற நாள். ரிஷபராசி அன்பர்கள், விநாயகர் வழிபாடு செய்வது நன்மை பயக்கும். மிதுனராசி அன்பர்களே, இன்ற நாள் உங்களுக்கு மிகவும் நன்மையான நாள். உறவினர்களின் மூலம் சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பிள்ளைகளின் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். பெற்றோர்களின் உடல்நிலை சீராகும். புதிய தொழில் தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். உறவினர்கள் சாதகமாக செயல்படுவார்கள். கால்நடைகளால் லாபம் அதிகரிக்கும். மாணவ மணிகளுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். நீங்கள் நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய ஒரு செயல் உங்களுக்கு உண்டாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, எண் 6. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள். ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கடகராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். துணிவுடன் புதிய ஆராய்ச்சியில் ஈடுபடுவீர்கள்.
குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டாகும். எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். புதுவிதமான எண்ணங்களால் கீர்த்தி உண்டாகும். மற்றவர்களிடம் பேசும்போது பேச்சில் கவனம் வேண்டும். மனதில் இருந்து வந்த பலவிதமான குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். கடகராசி அன்பர்களுக்கு வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய யோகங்கள்லாம் இருக்கின்ற காரணத்தால் அமைதியாக இருப்பது சாலச் சிறந்தது. வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதிர்ஷதிசை கிழக்கு எண் 8. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கலகலப்பான நாள். சிம்மராசி அன்பர்களே, மூத்த சகோதரர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். எதிர்பாராத தனவரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கடல் மார்க்க பயணங்களால் நன்மை உண்டாகும். வாழ்க்கை பற்றிய புரிதல் உணர்வு உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களிடம் வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள். சிம்மராசி அன்பர்கள், வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது. மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு சங்கடங்கள் வந்து போகும். அதிர்ஷதிசை தெற்கு எண் 3. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்கசப்புங்கள் நீங்குகின்ற நாள். சிம்மராசி அன்பர்களுக்கு அரசியல் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி ஜாக்கிரதையாக இருந்து கொள்வது சாலச் சிறந்தது. கன்னியாராசி அன்பர்களே, பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். மனதில் ஒருவிதமான பதற்றமான சூழல் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் சீரான போக்குவரத்து காணப்படும். உயரதிகாரிகளிடம் ஆதரவான சூழல் உண்டாகும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க முற்படுவீர்கள். அதிர்ஷ்டதிசை கிழக்கு எண் 9. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வான நாள். ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த பணிகள் காலதாமதமாக முடியும். வேலை தேடுபவர்களுக்கு ஆதரவும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். தொழில் தொடர்பான பயணங்களின் மூலம் லாபகரமான சூழல் உண்டாகும். விசேஷ நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினருடன் கலந்து கொள்ள நேரிடும். நீண்ட நாள் மனதில் நினைத்த ஆசைகள் நிறைவேறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்டதிசை மேற்கு எண் 6. சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்கள், வேலை சம்பந்தமான விஷயங்களில் சில பிரச்சனைகள் ஏற்படும். அந்த பிரச்சனைகளை நீங்கள் பாதுகாப்பாக ஹேண்டில் செய்வது நல்லது. இல்லை என்றால் வேலை போகக்கூடிய சூழல் ஒன்று உருவாகும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது. இரண்டாவது, செய்கின்ற தொழிலில் மந்தத்தன்மை ஏற்படும் துலாம் ராசி அன்பர்களுக்கு. அதனால் சில பிரச்சனைகள்லாம் வரும். பண விரயம் வரும். பணம் வரலனாலே கஷ்டம்தானே. அதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, துலாம் ராசி அன்பர்கள், பைரவர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். விருச்சிக ராசி அன்பர்களே, இணையதள பணியில் லாபம் உண்டாகும். வெளிவட்டாரங்களில் மதிப்புகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழல் உண்டாகும். குடும்பத்தில் புதியவர்களின் அறிமுகம் ஏற்படும். எதையும் சமாளிக்கும் திறமைகள் மேம்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். அதிர்ஷதிசை கிழக்கு எண் 6. விருச்சிக ராசி அன்பர்கள், மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். வேளாண் பெருங்குடி மக்களுக்கு ஒரு முக்கிய வாகனம் வாங்கி நீங்கள் அதை செயல்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமையும். நன்மைகள் அதிகளவில் நடக்கும். பண வரவு சீராக இருக்கும். நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவும் இராது. விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். அறிமுகம் உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். புதிய வேலை பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். வெளியூர் செல்லக்கூடிய பயணங்கள் செய்யக்கூடிய நாளாக இது தென்படுகிறது. அதுவும் இல்லாமல் தனுசு ராசி அன்பர்கள் இப்பொழுது பிஸ்னஸ் தொடங்கினா உங்களுக்கு அமோகமாக இருக்கும். சார், பிஸ்னஸ் தொடங்கலாம், ஆனால் பணம் வேணுமே. பணம் வரும். நீங்கள் எதை நினைத்து செயல்பட ஆரம்பிக்கிறீர்களோ அந்த செயல் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகிட்டீங்கன்னா
இந்த இயற்கை சக்தியானது உங்களுக்கு நீங்கள் நினைத்ததெல்லாம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எப்படி பிரபஞ்சத்தோடு கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா, அனைவருக்கும் உதவி செய்யுங்கள். உதவியின் உண்மையான உதவி யாருக்கு தேவைப்படுகிறதோ அவனுக்கு நீங்கள் உதவி செய்ய ஆரம்பித்தால் கொடுப்பவனுக்குத்தான் இந்த உலகம் என்பது ஒரு பழமொழி. யாருக்கு அள்ளி கொடுக்கிறீர்களோ அது பன்மடங்காக உங்களுக்கு திருப்பி வரும். பணம் கொடுத்தால் பணம் பன்மடங்காக வரும், அன்பு கொடுத்தால் அன்பு பன்மடங்காக வரும், துரோகம் இழைத்தால் அந்த துரோகம் உங்களை பழிவாங்கும். பாசிட்டிவாக பண்ணிங்கன்னா பாசிட்டிவ் வரும், நெகட்டிவாக பண்ணால் டபுள் மடங்கு நெகட்டிவ் வரும். அதனால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய, தனுசு ராசி அன்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, உதவி செய்யுங்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 1 மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும், மன வருத்தங்கள் நீங்கும், திடீர் பணப்பிராப்தி ஏற்படும். மகர ராசி அன்பர்கள் நண்பர்களின் மூலம் சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்ப உறுப்பினர்களால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். வெளிநாட்டு பயணங்களால் கீர்த்தி உண்டாகும். கேளிக்கைகளில் ஈடுபட்டு மனமகிழ்ச்சி அடைவீர்கள். உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கின்ற நாள். மாணவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். குழந்தை பாக்கியம் வேண்டி நிற்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்துவிடும். மகர ராசி என்பவர்களுக்கு கலைத்துறையில் சாதிக்கக்கூடிய எண்ணம் இருந்தால் உங்களுக்கு இப்போ அந்த வாய்ப்பு, சினிமா சான்ஸ் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5 உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த சிக்கல்கள் குறையும். உடைமைகளில் கவனம் வேண்டும். உடல்நிலையில் சற்று சோர்வும் சுறுசுறுப்பின்மையும் ஏற்படும். தேவையற்ற அலைச்சல்களால் மனதில் பதற்றம் உண்டாகும். எதிர்பாராத பயணங்களை மேற்கொள்வீர்கள். கும்பராசி அன்பர்கள் வெளியூர் சென்று சில பொருட்களை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும். ஆன்மீக ஸ்தலங்களில் நீங்கள் பயணப்படுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள்லாம் வந்து போகும். கும்பராசி என்பவர்கள் மனதில் இருப்பதை ஓப்பனாக பேசிட்டீங்கனாலே உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுனா உங்களுக்கு பிரச்சனை தான் வரும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 1 அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்கள் குறைகின்ற நாள். கவனம் வேண்டும். மீனராசி என்பவர்களே, நன்மைகள் அதிகளவில் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டு பரிசுகளை பெறுவீர்கள். நண்பர்களின் மூலம் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும். சர்வதேச வணிகத்தில் எதிர்பார்த்த பலன்கள் உண்டாகும். புதிய வாகனம் வாங்குவது பற்றிய எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 2 பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பரிசுகளை பெறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். மீனராசி என்பவர்கள் போகக்கூடிய திருத்தலம்னு பார்த்தா, உடனே நன்மைகள் நடக்கணும் அப்படின்னா, ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாத பெருமானை தரிசனம் செய்து அதன் பின்பு தாயாரை தரிசனம் செய்துவிட்டு வெளியே வருவோமே ஆனால், என்ட்ரன்ஸ்லேயே வரதராஜ பெருமாளும் ராமானுஜர் சன்னதியும் இருக்கும். வரதராஜ பெருமாளுக்கு துளசி சாற்றி வரதராஜ பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு ராமானுஜருக்கு பழங்கள் கொடுத்து துளசி மாலை சாற்றி தரிசனம் செய்து வருவது மிகப்பெரிய பலன்களை உங்களுக்கு அள்ளித்தரும். நன்மைகள் அதிகளவில் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். வாழ்க வளமுடன். வணக்கம்.